பார்த்தீங்களா பாட்டி, 1 லட்சரூபா பணத்தை வாங்கிட்டு போய் இவன் என்ன வேலை பண்ணியிருக்கா பார்த்தீங்களா பாட்டி, 2 ட்ராமா ஆர்டிஸ்ட்டை ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு குழந்தையை கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பேச வச்சுருக்கா. எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்களா பாட்டி இந்த ரோஜா. இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம வரக்கூடிய எபிசோட் நடந்தால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே சமயம் சுவாரஸ்யமாக இருக்கும். ரோஜா எபிசோட் எங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் மோதர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எபிசோடில் என்னென்ன சமூகம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அஜுன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுவை கூட்டிகிட்டு போய் நம்ம ரோஜா வந்து காப்பாற்றி கூட்டு வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அஜுன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நாளைக்கு ரோஜா தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜுன் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, காலையில் எல்லாருமே ரெடியாகி வந்துடுறாங்க. ஸோ ரெடியாகி வந்தப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஜா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அம்மாவுக்கு எதுவுமே வாங்கலை, அதனால நான் வந்து எந்த விளக்கமும் உங்களுக்கு சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லி நம்ம ரோஜா வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் கூட வாங்க துப்பில், நீ எல்லாம் எதுக்கு நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜா வந்து நம்ம அணு வந்து பேசுகிறாங்க. ஸோ இவங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசலில் வந்து நேற்று டெலிவரிக்கு போன அந்த அம்மாவும் அந்த ஹஸ்பண்டும் வராங்க, குழந்தை தூக்கிட்டு வராங்க. குழந்தை தூக்கிட்டு வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும் இல்லை அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் உயிரோடு எழுந்திருக்க மாட்டோமா, நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் குழந்தைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ரோஜா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா எனக்கு நீங்கள் தான் பேர் வச்சிங்க, இந்த குழந்தைக்கு செண்பகம்னு உங்கள் பேரை நீங்களே வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஜா வந்து செம்ம செண்பகத்திட்ட குழந்தைய கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம செண்பகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரோஜா ரோஜா அந்த பொண்ணுக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கே புண்ணியம் சேரணுமா, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்களை பெற்றவங்க ரொம்ப நல்லா இருக்கணும், இவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கே புண்ணியை தேடி தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ அவங்க கிளம்புறோன்னா அவனும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா பாட்டி, நேற்று பணத்தை எடுத்துகிட்டு போய் இவர் 2 ஆளை செட் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து பேச வச்சிருக்கா, எவ்வளோ பெரிய ஆள் பார்த்தீங்களா பாட்டி இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அணு வந்து நம்ம ரோஜா அப்படி சொல்ல போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாடா கண்ணு, உனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் யோசிக்க தெரியுதா பாரு, இவெல்லாம் என்னென்ன வேலை பண்ணியிருக்கா, இவளே வந்து தெருவில் கிடந்தவன் தானே, அதனால தான் இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து நம்ம ரோஜா அப்படி சொல்ல போகிறாங்க. ஸோ எப்படியோ வரக்கூடிய எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.